ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கும் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஸ்டாக்கும் என்ன டிஃப்ரெண்ட், நம்ம ஏன் இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்கணும், நம்ம ஏன் ஸ்டாக்கை வாங்கணும். ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எது கோட் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு தான் பண்ணுவேன். ஸோ அது ஏன் அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய பேர் வந்து செந்தில்குமார். ஸோ ஃபாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து நான் மார்க்கெட்டில் இருக்கேன் என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட இருக்க பீப்புளுக்கு வந்து நான் எஜுகேட் பண்ணிருக்கேன். ஓகே, எப்படி அப்படின்னா, ஃப்ரீ வீக்கெண்ட் கிளாஸஸ் மூலமாக சண்டே ஈவினிங் வந்து கிளாஸ் இருக்கும், ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகே, எந்த பீரியட் உள்ள. ஸோ அங்கே என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு வீக் வந்து ஒவ்வொரு டாபிக் இருக்கும். ஓகே, டாபிக் சொல்லலாம் நான் சூஸ் பண்ணுவேன், சில நேரம் வந்து பீப்பிளே சூஸ் பண்ணுவாங்க, என்னோட என்டெக் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பேசிக்காக நான் பிகினர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், என்னோட கான்டெக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் ஸ்டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட்ற ஒன்றும் இல்லை, இப்போ நிஃப்டி இருக்கு இல்லையா, அதான் பெஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட், டெஃபினெட்டாக நிஃப்டி தான் சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டியில் வந்து ஒரு 50 கம்பெனி இருக்குது, நான் அந்த ஒவ்வொரு கம்பெனிலையும் தனித்தனியாக போய் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அது பேர் ஸ்டாக்ஸ், ஸ்டாக் பிக்கிங் சொல்லுவாங்க. ஓகே, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டாக்ஸ்லையும், எந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணி ஃபியூச்சரிஸ்டிக்காக ஃபியூச்சரில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நான் பார்த்துட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ஸ்டாக்ஸ். அதே நான் 50 கம்பெனியில் வந்து நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது பேர் தான் இண்டெக்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸில் நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டியில் இருக்க 50 கம்பெனிலையும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. ஓகே, என்ன கேட்டால் அப்படின்னா, இந்தியன் எக்கானமி க்ரோ ஆச்சு அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட் பண்ணது க்ரோ ஆகும், நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸ்டாக்ஸ் அப்படி இல்லை, அந்த கம்பெனி க்ரோ ஆனதான் உங்கள் இன்வெஸ்ட் பண்ணது க்ரோ ஆகும், அந்த கம்பெனி க்ரோ ஆகலை அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட் பண்ணது க்ரோ ஆகாது. ஓகே, பொதுவாக வந்து இண்டெக்ஸ் எப்படின்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருந்தால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும், சைடு வேஸ்லேயே உள்ள டவுன் ட்ரெண்ட்லேயே போச்சு அப்படின்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடி வாங்கிடும். ஓகே, க்ரோ ஆகாது. அதே ஆனால் ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது, ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு ஸ்டாக்கும் மூவ் ஆகிறது, அந்த ஸ்டாக்கோட அந்த கம்பெனியோட க்ரோத்து, அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, ஓகே கரெக்டாக பண்ணுறாங்களா, சேல்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஸோ அப்படின்றத பொறுத்து உங்கள் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது. ஆனால் நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து பொதுவாக மார்க்கெட், ஓகே அந்த மார்க்கெட் எப்படி இருக்கோ அதை பொறுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோத் இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து சைடுவேஸாக இருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும், டவுன் ட்ரெண்டில் பியரிஷாக இருந்தாலும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். பட் இண்டெக்ஸ் வந்து மார்க்கெட் வந்து எப்போவுமே அப் ட்ரெண்டில் இருந்தால் மட்டும்தான் வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். இங்கே என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து எப்போவுமே வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும், எப்போவுமே மீன்ஸ் நீங்கள் லாங் டைமாக பார்க்கணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் போன மாதம் வந்து கீழே வந்து அப்படி கிடையாது, நீங்கள் லாங் டைமாக எடுத்து பாருங்கள், அதோட கிராஃபே வந்து மேலே போய் தான் இருக்கும், டவுன் ட்ரெண்டில் இருக்காது. நீங்கள் சில ஸ்டாக்ஸ் எடுத்து பாருங்கள், வருஷ கணக்காக வந்து கீழே போயிருக்கும், ஆனால் நிஃப்டி அப்படி போகாது. ஓகே, இயர் பை இயர் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 70% ரிட்டர்ன் நாங்கள் ஷோ பண்ணுறேன். நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா கடந்த 3 வருஷத்தில் வந்து 70% ரிட்டர்னு. ஸோ ஃபாஸ்ட்டு 3 இயர்ஸில், ஓகே தென் ஃபாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து 245 245% ரிட்டர்ன், அதாவது பர்சன்டேஜ் வந்து 3 ஆயிருக்கு நிஃப்டியோட ப்ரைஸு. ஃபாஸ்ட் 20 இயர்ஸில், ஓகே 2003லேருந்து 2023 வரைக்கும் 1800 பாயிண்ட்டுக்கு மேலே, ஓகே 1800 பாயிண்ட்டுக்கு மேலே பர்சன்டேஜுக்கு மேலே க்ரோ ஆயிருக்கு நிஃப்டி. ஸோ அப்படின்றப்போ நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் இண்டெக்ஸும் அதே அளவு தான் க்ரோ ஆயிருக்கும், அதே பெர்சன்டேஜ் தான் க்ரோ ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்றது. ஸோ ஸ்டாக்ஸில் வந்து இவ்வளோ நீங்கள் பண்ணலாம், தாராளமாக இவ்வளோ ஸ்டாக்ஸ்லையும் கிடைக்கும், ஆனால் நீங்கள் தான் அந்த மாதிரி ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணும். நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்குறதுக்கு ஒரு அனலைஸும் தேவை கிடையாது. ஓகே, யார் வந்து நீங்கள் யார் வேணால் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நானே பண்ணுறேன் டேரெக்டாக போய்ட்டு நம்ம நிஃப்டி இண்டெக்ஸை வாங்கலாம். ஓகே, யாராக இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவ்வளோ சேஃபான செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரொம்ப ஈஸி. ஓகே, ஏன்னா யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம கோல்டில் போடுறதுக்கு பதிலாக கோல்டில் போனால் சொல்லுவாங்களே யார் வேணாலும் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு, அதே மாதிரி தான் எனக்கிட்ட கோல்டு வாங்குறதுக்கு பதிலாக நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வாங்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு செக்யூரானது தான். சரி, அதெல்லாம் சரி, இப்போது என்ன டிஃப்ரெண்ட்டு, இது வந்து டிஃப்ரெண்ட். ஓகே, பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஸ்டாக்ஸில் வந்து இந்த பர்சன்டேஜ் எடுக்க முடியும், இது ஒரு டிஃப்ரெண்ட். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த டிவிடெண்டு போனஸ்னு சொல்லுவாங்க, அது வந்து ஸ்டாக்ஸில் தான் கிடைக்கும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா அந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் போனஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, 3 மந்த் இருக்கா, 6 மந்த் இருக்கா, இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், எங்கள் ஐ பட்டன்லையும் தரேன், டிவிடெண்ட் போனஸ்லாம் வந்து எப்படி தராங்க அப்படின்றத பற்றி. ஸோ அந்த வீடியோ பாருங்கள். தென் ஆனால் இண்டெக்ஸில் வந்து அதெல்லாம் கிடைக்காது. நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த போனஸ் டிவிடெண்ட் அதெல்லாம் கிடைக்காது, ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் லாங் டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் தான் ஜெயிக்கும். இது ஒன்று மட்டும் ஷார்ட்டேஜ், டிவிடெண்ட் போனஸ் வந்து இங்கே கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி இண்டெக்ஸ், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் அப்படியே இருக்கும், அது மட்டும்தான் க்ரோ ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதெல்லாம் சரி, நான் சொன்னேன் இல்லையா பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இண்டெக்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு, அது ஏன் இப்போ வந்து வாரன் பஃபெட்டே சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிம்பிளாக வந்து ஸ்டாக்ஸை தேடி பிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல இண்டெக்ஸே பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அதுதான் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரோட கெரியரில் அது ஏன் அப்படின்னா, இப்போது நான் சொன்னேன் இல்லையா பாஸ்ட் 20 இயர்ஸில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. இது நீங்கள் ஸ்டாக்ஸில் பண்ணி அந்த போனஸ் டிவிடெண்ட் அதெல்லாம் வாங்கினாலும் நீங்கள் கண்டினியூஸாக அப்படி ஹோல்ட் பண்ணுவீங்களா?
சில ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எப்போ சேல்ஸும் பண்ணிடுவீங்க, சேலும் பண்ணிடுவீங்க. ஓகே, ரொம்ப கீழே போச்சோம்னா சேல் பண்ணுவீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து கீழே போயிட்டே இருக்குன்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறப்பலாம் அதை விற்றுட்டு இன்னும் 3000 ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி அதை நான் ப்ராஃபிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் எரர் பண்ணுவீங்க, தப்பு பண்ணுவீங்க. ஓகே, இண்டெக்ஸில் வந்து நான் ஒரு தப்பு பண்ணல, இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். க்ரோ ஆனப்பறம் நான் மொத்தமாக எடுத்துக்கிறேன். ஓகே, இதில் எந்த தப்பு நான் பண்ணலை, மொத்த ரிட்டர்ன் எனக்கு தான். ஆனால் நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி செல் பண்ணி திருப்பி பை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க இல்லையா. நீங்கள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் பணம் வந்து காம்பவுண்டிங் ஆகும், சேம் டைம் நீங்கள் பண்ண தப்பும் காம்பவுண்டிங் ஆகும். ஸோ அந்த அந்த சின்ன சின்ன லாஸஸும் வந்து காம்பவுண்டிங் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் இண்டெக்ஸ் வந்து ஜெயிக்குது. ஏன்னா இண்டெக்ஸ் வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, ஓகே, மிஸ்டேக்கை நான் பண்ணல. ஸோ அது வந்து க்ரோ ஆகுது, மொத்தமாக நடத்திட்டேன். ஆனால் இங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிங்க உங்கள் தப்புனால. ஸோ அதுவும் வந்து க்ரோ ஆகும், ஓவராலாக பார்க்கும்போது இண்டெக்ஸ் தான் ஜெயிக்கும். அதனால தான் நான் வந்து இண்டெக்ஸ் ஓட் பண்ணுறேன். ஸோ இதனால தான் வந்து வாரன் பஃபெட்டும் இண்டெக்ஸ் வந்து ஓட் பண்ணுறாரு. சரி, ஓகே, இதில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் நிஃப்டி இண்டெக்ஸும் சொல்லி வாங்கலாம், இல்லைனா நிஃப்டி ஈடிஎஃப்னு இருக்கும், நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பீஸ், இது வந்து ஈடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் இண்டெக்ஸும் ஈடிஎஃப் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈடிஎஃப்ன்றது வந்து லிக்யூரிட்டி அதிகம். ஓகே, நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம், நீங்கள் வேணால் ட்ரேடு கூட பண்ணலாம். ஓகே, நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பீஸில். ஆனால் இண்டெக்ஸ் வந்து அப்படி கிடையாது, கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி ஒரு டைம் தான் வந்து, ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் பை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கான டேட் டைம்லாம் கொடுப்பாங்க, அப்போ தான் வந்து நம்ம பை செல் பண்ண முடியும். பட் நிஃப்டி பிஎஸ்சி பேங்க் பீஸை வந்து நம்ம எத்தனை டைம் வேணாலும் பை செல் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஓகே, நானும் அதான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போய்ட்டு பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா யாரோட சஜஷனையும் கேட்டு வாங்கக்கூடாது. இதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த வேர்ல்டுலேயே வந்து ரெண்டு இண்டிவிஜுவலோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட கோல் வேறு, ஓகே, ஸோ என்ட்ருக்க பணம் வேறு, என்ட்ருக்க இன்கம் வேறு, என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறு. ஸோ நான் வந்து சில ஸ்டாக்கை நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அது நான் எனக்கு ஓகே. அதை இன்னொருத்தவங்களுக்கு பண்ணி அந்த ஸ்டாக் நேமை கேட்டோன்னே ஓடி போய் அதை வாங்குறாங்க. ஓகே, இந்த மந்த்லி ஸ்டாக் பிக்கிங், 3 மந்த்து, அது என்ன சொல்கிறது, பெண்டி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாக் நேம் கேட்டோன்னே ஓடி போய் வாங்கக்கூடாது. நீங்கள் உங்களால் முடிஞ்சால் அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்கணும். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாங்க, மொதல் இருப்பாங்களா, ஸோ அப்படின்றத பற்றி நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு போய் தான் நீங்கள் வாங்கணும். ஆனால் இண்டெக்ஸ் வந்து அந்த அனலைஸ் தேவையில்லை. ஓகே, நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் சரி. நான் இதுக்காக தான் வந்து நான் சொன்னேன், ஸ்டாக் பிக்கிங் வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணாமல் இன்னொருத்தவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி வாங்கக்கூடாது. ஸோ அப்படின்றதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, ஸ்டாக் பிக்கிங் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளால் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் வாங்கணும், அப்படி இல்லைனா வாங்கக்கூடாது. ஓகே, ஸோ இதான் வந்து இண்டெக்ஸுக்கும் ஸ்டாக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு. நம்ம இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஓகே, மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி முறையில் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட வந்து க்ரோத் ஆகும். உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி நல்லா பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்ஸில் வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து கரெக்டான ரிட்டர்ன் மட்டும் வேணும், எனக்கு பெருசாக அனலைஸ் பண்ண தெரியாது அப்படின்னா டேரெக்டாக போய்ட்டு இண்டெக்ஸ் வாங்கலாம். ஓகே, ஸோ இதான் பெஸ்ட்டு. ஸோ நான் வந்து ரெண்டுமே ஹோல்ட் பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டாக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இண்டெக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸ்டாக் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி என்னோட வந்து நான் கரெக்டாக வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன் என்னோடய போர்ட்ஃபோலியோவை. சரி, ஓகே, நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து வீக்கெண்ட் கிளாஸில் வந்து மோஸ்ட்லி வந்து இன்வெஸ்டிங் பற்றி தான் பேசுவோம். நான் ட்ரேட் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் அதிகமாக. ஓகே, இங்கே 90% ஆஃப் பீப்புள் வந்து லாஸ் பண்ணுறதுலாம் ட்ரேடிங்கில் தான், இன்வெஸ்டிங்கில் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது வேறு லெவல் ஆகும். ஓகே, பெருசாக ஒன்றும் லாஸ் ஆகுது, அவ்வளோ பெரிய ரிஸ்க்கும் இல்லை. ஆனால் இங்கே ட்ரேட் பண்ணுறதுலாம் வந்து 90% பீப்புள் வந்து லாஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது அதிகமாக இன்வெஸ்டிங் பற்றி தான் பேசுவோம், ஸ்டாக்ஸ் பற்றி பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், இதெல்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்டிங் பற்றி தான். ஓகே, ஸோ உதாரணமாக இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி பழங்க உங்கள் பணத்தை. ஓகே, அதுதான் வந்து ட்ரேடாக இன்வெஸ்ட்டாக பார்த்தா இன்வெஸ்ட் தான் கடைசியில் ஜெயிக்கும், இண்டெக்ஸாக ஸ்டாக்னு பார்த்தா இண்டெக்ஸ் தான் ஜெயிக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த வீடியோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதாவது பார்க்கணும்னா அது மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும். ஓகே, எல்லாத்துலேயுமே. தென் எதுவும் டவுட் அப்படின்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ உங்களுக்கு எதுவும் வேணும், வேறு எதுவும் கண்டென்ட் வேணும், எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் அதை பற்றி பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.